ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து மாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும்னா அதுக்கு அடிப்படையாக நம்மளுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக தேவை. ஆளை சேர்த்திக்கிறத விட இந்த மாதிரி மிஷினோட இது இருந்ததுன்னா, நம்ம சப்போர்ட் இருந்ததுன்னா நம்ம நிறையாவே அச்சீவ் பண்ணலாங்க. இப்போ ஒரு 10 மாடு நீங்கள் மாட்டு பண்ணைக்கு வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து தீனி அறுக்கிற மிஷின் வேணும், பால் கறக்கிற மிஷின் வேணும், பரி மாட்டுக்கு தீனி வைக்கிற பரி வேணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் சர்வீஸ் சென்டர்லேயே இருக்குது. அதாவது உங்கள் ஊருக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது, பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஹெச்எஃப்லலாம் வந்து ஒரு தடவை சுரவைக்கு போட்டு விட்டோம், மிஷின் ஓடிட்டுருக்கு நின்று போச்சுன்னா மறுபடியும் அந்த நல்லா சுரந்துட்டு வர்றப்போ வந்து பாலை நிறுத்த முடியாது, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஃபுல் ஃபோர்ஸில் வந்துட்டுருக்கும். அப்போ பால் வெட்டியே கீழே தான் போகும். ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து பல்ஸ் ஆக்சிலேட்டர், இந்த லைனரு, இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ரெண்டு வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. மறுபடியும் போய் அங்கே உடனே பக்கத்துலேயே இருக்காது சென்ட்ரு, வாங்குறதுக்கு முடியாதவங்க இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதனால சொல்கிறேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பரி எல்லாம் கேட்டிருந்தீங்க. பரி வந்து சென்னை ஆம்பூர், திருப்பத்தூர் ஆம்பூரில் இருக்கோம், இந்த மாதிரி பரி வேணும்னு கேட்டிருந்தீங்க. பரி பற்றி நான் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, பரின்னா உங்களுக்கு புரியுதுதான் என்னென்னு தெரில. டயர் கூடை, மாட்டுக்கு தீனி வைக்கிற டயர் கூடை கேட்டிருந்தீங்க இல்லையா, அது வந்து இப்போ நாங்கள் வாங்கிறது வந்து எங்களுக்கு பெருசு இல்லைங்க. சர்வீஸ் சென்டரில் கேட்டு நம்ம வாங்கிடலாம். வாங்கி அங்கிருந்து டவுனுக்கு கொண்டு போகணும், அதுக்கு ஆட்டோ ரெண்ட்டு. அப்புறம் அங்கிருந்து A1 ட்ராவல்ஸ்க்கு உங்களுக்கு அனுப்பணும், அதுக்கு ஒரு ரெண்ட்டு. அப்புறம் பரியோட ரேட்டு இதெல்லாம் சேர்த்து சார்ஜ் ஆகும். சின்னது வந்து பார்த்திங்கன்னா 250 வரும், பெருசு வந்து பார்த்திங்கன்னா 500 வரும். இது வந்து ஒரிஜினல் ரேட்டு, அவங்க சென்ட்ரில் என்ன சொன்னாங்களோ அந்த ரேட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எச்சு வச்சு இதெல்லாம் நம்ம சொல்ல, அதெல்லாம் நியாயமும் இல்லை. இதுதான் கரெக்டாக அவங்க சொன்ன ரேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பல்சஸ் செட்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த சவுண்டு வராமல் போயிடுச்சு, அதனால சர்வீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். உங்களுக்கும் சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவசரத்துக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். பாகுபலி கட்டர் பற்றி ஒரு நண்பர் வந்து தெளிவாக சொல்லுங்கன்னு இருந்தார். நான் வந்து அவங்க கிட்ட விசாரிச்சப்போ பாகுபலி கட்டர் வந்து 17,800 வருது ரேட்டு, வெறும் தீனி மட்டும்தான் நறுக்கிற மாதிரின்னு சொன்னாங்க. மாவாட்டுற மாதிரின்னா அது வந்து 32,500, தீனும் நறுக்கிக்கலாம் மாவு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து 32,500 வருது. அதுக்கு வந்து கிஃப்ட் வந்து ஒரு 5,000 என்னமோ கிஃப்ட் இருக்குன்னாங்க. பால் கறக்கிற மிஷின் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது வந்து 29,500ங்க, ட்ராலி டைப்பு, அதுக்கும் வந்து 5,000 கிஃப்ட் இருக்குது. அதுவும் 34,000 வரைக்கும் இருக்குது, எவ்வளோ மாடு கறக்குதுங்கிறத பொறுத்து அதோடய ரேஞ்ச் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன், பரியோட ரேட்டும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து உங்களோட பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டரில் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நானும் நினைக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா தாராளமாக வந்து கொரியர் சார்ஜ், ஆட்டோ ரெண்ட் இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் இது பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் கை காசு போட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்குது இதில். அதனால் நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். இதுலேயே இன்றைக்கி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அந்த தீனெல்லாம் அந்த சோளத்தட்டெல்லாம் அறுக்கிற மிஷின் கூட வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து இங்கே இல்லை, அங்கே பெரிய சென்டரில் இருக்குது. நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு வர சொல்லலான்னாங்க. சரி, நம்ம இப்போதைக்கு வந்து இதெல்லாம் பார்த்துக்கலாம், அப்புறம் இன்னொரு நாள் கூட தீவிரமாக விசாரிச்சுட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரே இடத்துல வச்சு மறுபடியும் தூரமாக கொண்டு போய் மாடுகளுக்கு, இப்போ ஒரு மாடு இந்த கோட்டில் இருக்குது, ஒரு மாடு அந்த கோட்டில் இருக்குதுன்னா மிஷின் ஒரே பக்கம் வச்சு ஓஸ் மட்டும் இழுத்து கொடுக்குற மாதிரி இருக்குதுங்க. இதெல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. பல்சர் செட் ஒன்று, லைனர் ஒன்று, அப்புறம் அந்த ஏர் போடுறது இருக்குது இருக்குதுங்க டியூப் மாதிரி. இதெல்லாம் வந்து பால் மிஷினை நம்ம அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கோம். நாங்கள் வாங்குறப்போ பால் கறக்கிற மிஷின் 29,500 தாங்க. அதே ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.